உங்க ரசிகர்கள் எல்லாருக்கும் வயசாகி போச்சு, எல்லாரும் கல்லூரிக்கு போகிற மூமெண்ட்ல இருக்கிறாங்க. ஒரு டைம் ஆனால் எங்களுக்கு ஒரு போட்டா குத்திங்கன்னா நல்லா இருக்கும் சார் தலைவரே. ரொம்ப ஆசைப்படுறோம். இல்லை எங்க உங்க ரசிகர்கள்லாம் வயசாயிச்சு, ஒரே ஒரு ஆசை எல்லாருக்கும் போட்டா பிடிக்கும் ஒரு ஆசை. பெங்களூர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை, கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி வரும். எங்க உங்களுக்காக என்ன வேணாலும் உயிரோட குத்துறோம் நாங்கள். தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க தலைவரே. உங்களுக்கு காது கொண்டா சந்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தரணும் எங்களுக்கு. எங்களுக்கு இதான் எங்களுக்கு ஆசையாக வாழ்க்கையில் இதே ஒரு ஆசை. எங்கள் ரசிகர்கள்லாம் இதை தான் இருக்குது. உங்கள் ரசிகர் பெங்களூரில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் குத்திங்க தலைவர். எங்களுக்கு தரல தலைவர் தலைவர். பெங்களூர் தரல. நாங்கள் நான் பாவம் பண்ண தலைவர். பெங்களூர் நீங்கள் சொல்லுங்க. கோயிலுக்கு போனால் சாமியை பார்க்க முடியுது, உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட உங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. உங்கள் தர்ஷனம் ஒன்று கொடுங்க, உங்கள் கூட ஃபோட்டோ ஒன்று கொடுங்க சார். நான் பெங்களூர்லேருந்து நாங்கள் உங்கள் ரசிகர். நாங்கள் உயிருக்கு உயிராக ரசிக்கிறோம், உங்களுக்காக உயிரை குத்துடுறோம். எங்களுக்காக ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் கல்லூரிக்கு பயணிக்கிறாங்க. உங்கள் ரசிகர்கள்லாம் கல்லூரிக்கு பயணிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா பிரோஜனம். எங்களுக்கு நீங்கள் முதல்ல கொஞ்சம் கொடுங்க. உயிர் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வீட்டில் வச்சுட்டு நாங்கள் மறந்தா கல்லூரிக்கு போகிறோம் சந்தோஷமா. எங்கள் பிள்ளைங்களாம் பேர பிள்ளைங்களாம் அப்படியே பார்க்குவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் கொஞ்சம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எதுவும் ஆசைப்படுறது பணம் புகழ் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் சார். இவங்க சொன்னது ஒன்றும் இல்லை. நான் பெங்களூர் சிட்டி கர்நாடகாவில் இங்கே பிறந்திருக்க. பெங்களூரில் வண்ணார்பேட்டை, இது ரஜினியோட கோட்டை. இது வண்ணார்பேட்டை கோட்டை. என் பேர் ரஜினி ராஜான்ட்டு. ஆனால் லால் சலாமுக்கு நாங்கள் இதே சென்னை ரோகிணி தேட்டருக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த அம்மா லதாமா கூட வந்தாங்க, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, சத்தியமாக ப்ராமிஸ் பண்ணாங்க. இது சத்தியம். ஒரே ஒரு போட்டாக்கு நான் ஐயா கிட்டே பேசலான்னு சொன்னாங்க, ஐயா கிட்டே பேசலான்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு மெசேஜே வரல, ஒரு போட்டோ. நாங்கள் என்ன சார் கேட்டோம், சொத்து சுகம் எதுவுமே கேட்கல. அப்பா அம்மா கூட எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். தலைவர் இந்த உயிர் விட்டு சார். ரஜினி பாபு மாடியில் வந்து வரேன். எனக்கு 45 வருஷம் ஆச்சு, அடுத்தாச்சுங்களா. இன்னைக்கு நான் 7 போட்டோ பிடிச்சேன். ஆனால் நான் சாவுத்துக்குள்ள இன்னும் ஒரு போட்டோ பிடிந்த ஆசைப்படுறேன் தவிர அவட்ட சொத்து கேட்கல, சுகம் கேட்கல. இன்னும் 20,000 50,000 செலவு பண்ணிட்டு சொந்த தூட்டில் நம்ம என்ன கேட்குறோம், ஒரு ரசிகருக்கு ஒரு போட்டோ தான் கேட்குறோம். அது தயவு செஞ்சு முடிவுங்க. உங்கள் பஸ் மூலியமாவது போய் சேர்த்தோம். இன்னைக்கு அரணால போய் பாருங்கள், லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக மாலை போட்டுறோம். 33 கட்அவுட் எந்த தேட்டரில் நிற்கல. 33 கட்அவுட் எந்த தேட்டரில் வரல. ஆனால் இன்னைக்கு ரெக்கார்டை வச்சுருக்கோம். ஆச்சுங்களா, இன்னும் ஒடிக்கிறோம். ஆ, அவன் எவனோ சொன்னாங்களா அம்மா ஊரோட்டு போனேன்னு, இனிமேல் அவங்க ஊட்டு போனோம். ஆ, ஊரோட்டு அவங்க போகிறாங்க. நல்லா அவரு வந்துட்டாரு. இன்னைக்கு ரஜினிகாந்த் கதம் கதம் தான் முடிஞ்சிருந்தா முடிஞ்சிருந்தான். இன்னும் அவட்ட வந்து கால் கீழே வராது. கதாச்சுங்களா, கால் கீழே வராது யாரும். கால் கீழே வராது யாரும் வர முடியாது. எந்த ரசிகரும் வர முடியாது. உங்களுக்கோசரம் உயிரை தர, எங்களுக்கோசரம் ஒரு போட தர மாட்டீங்களா தலைவா? உங்களுக்கோசரம் நாங்கள் எவ்வளோ உயிர் தரோம், எங்களுக்கோசரம் ஒரு போட கொடுங்க, அவ்வளோதான். ஐ லவ் யூ தலைவா. இப்போ எல்லா படத்துக்கும் பார்க்குறீங்க யூடியூப்பில், எல்லா படத்துக்கும் சூப்பர் ஸ்டார் எப்படி ஸ்டைலில் வராரோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம வருவோம். இந்த படத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிக்கிறாரு தலைவர். ஒரு பொட்ட பசங்களுக்கோ, ஒரு எஜுகேஷனுக்கோ, ஒரு போலீஸ்காரு அவங்கள, ஒரு நல்ல போலீஸு ஒரு கெட்ட போலீஸு இதெல்லாம் எடுத்து காட்டிக்கிறாரு. கிளாஸாக வாங்குது, மாசாக வாங்குது, ஸ்டோரியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்தது கூலி வரப்போகுது. கூலிகள் இதோட பிரம்மாண்டமாக நாங்கள்லாம் பண்ண போகிறோம். எங்களுக்கு எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேயும் எல்லா தியேட்டர்லேயும் எங்களை பெருமைப்படுத்துறது. கிளீனாக இது பார், தலைவர் வரைக்கும் ரீச் ஆகணும். இது எங்கள் லாஸர் தான் எங்களை நல்லா ரீச் பண்ணுறது. இது இந்த படம் 100 டேஸ் ஓடும், 1000 crore அடிக்கும். எங்கெல்லாம் அந்த திரு அண்ணாமலை சாமி அவர் துணையாக இருப்பார். ஜெய் சூப்பர் ஸ்டார். ஐயா, நான் என்ன சொல்கிறேன் உண்மையாக புரியல எனக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு வந்து படம் இப்போ வந்துக்குது. வேட்டார் வந்துட்டார், நல்ல முறையாக வந்துக்கிறாரு. இன்னொன்னா சொல்ல போனாங்க சார், நாங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்கல சார். எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்கல. ஆனால் சொல்லிக்கிறார் சார், ஒரு 100% தரேன்னுக்கிறார் சார். ஃபோட்டோ வச்சு இந்த பாலசேட்டர் ரிக்கார்டு ஓடுக்கிறார் சார். இதுவும் ஏஎம்எல்ட்டு கூலி ரிக்கார்டு பிரேக் பண்ணிடுறேன் சார்.
Hello sir, Sri Balaji Theatre la unde pescro. Superstar Rajinikanth fans oda nanga group. Iuda film vandute 50 years. Inda field la inda mari or movie nanga edru paakave illa. Romba highlight ana movie. Ella or education pasangalukku NIT NIT or idu kurukraapla romba engalukku idu aiche. Thank you pa yure nanavel direct அவர்க்கு அப்ப அனிருத் மியூசிக் புல்ல புல்ல ஃபிலிம் லக்கர் எல்லாத்துக்குமே சூப்பர் அண்ட் சூப்பர் ரஜினி சார் வந்துட்டு உன்ன வாழ்னோ உன்ன நல்லா இருக்கணும் உன்ன ஃபிலிம் பண்ணினாக்கணும் உன்ன பண்ணோம் சார் முதலாவது ஃபர்ஸ்ட் தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏனா நாங்க இவ்வளவு நாள் இதத்தான் தலைவர்கிட்ட எதிர்பார்த்தோம் அவரது ஒரு ஆக்டிங்கோட ஒரு மெசேஜோட ஒரு மூவி வரணும்னு எங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிது அவரோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் எப்பயுமே ஆரோக்கியத்தோட இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்க கொடுத்து நல்ல மெசேஜ் படம் கொடுத்துக்கிறோம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒன்றரை மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு பாலாஜி தியேட்டர் டீம் இருக்கிற ஒவ்வொரு ரஜினி ரசிகரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க இது தயவு செஞ்சு தலைவருக்காக ரீச் பண்றதுக்கு ஒரு வயசு பண்ண தலைவர் கிட்ட யாரும் எதுவும் கேட்டனில்ல சார் எல்லாரும் கேட்டுங்கிறது ஒரே ஒரு போட்டோ தான் தயவு செஞ்சு தலைவரே கூப்பிட்டு அது ஒரு போட்டோ வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷ காலம் பண்ணிட்டோம் சார் நமஸ்காரம் நிமிங்க ನಮ್ಮ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ರಜನಿಕಾಂತ್ ಹತ್ರ ನಮ್ಮ ಅವ್ರ ಹತ್ರ ಏನು ಬೇಡ ನಮಗೆ ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಫೋಟೋ ಬೇಕಾ ಸರ್ ಶ್ರೀ ಬಾಲಾಜಿ ಹತ್ರ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ವಿವೇಕ್ನಗರ ಶ್ರೀ ಬಾಲಾಜಿ ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ನಮಗೆ ಫೋಟೋ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಏನು ಕೇಳಿಲ್ಲ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ನಮಗೆ ಒಂದು ಫೋಟೋ ಬೇಕಾ ಸರ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಶ್ರೀ ಬಾಲಾಜಿ ವಿವೇಕ್ನಗರ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ 47 ஒரு போட்டோ மாத்திரம் குத்துடுங்க தலைவா நம்மளுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா தவமா கரோம் ப்ளீஸ் எல்லா ஃபேமிலியோட கொடுங்க நிறைய பேர் இல்லை இப்போ நம்ம கூட நீங்க இப்போ கொடுத்தா தான் நாங்கள் வந்து பிடிச்சிக்குவோம் அங்கே இங்க வராதிங்க பெங்களூருக்கு எங்களுக்கு சென்னையிலேயே கொடுங்க நாங்கள் பஸ் போட்டுன்னு வரோம் ப்ளீஸ் ஓகே ஓகே தயவுசெய்து குத்துடுங்க இன்றும் என்றும் ரஜினிகாந்த் பெங்களூர் வண்ணாரப்பேட்டை பாலாஜி தியேட்டர்லேருந்து பேசினுங்கிறோம் தலைவா உங்ககிட்ட வந்து ஒரு அன்பு வேண்டுகோள் தான் என்னன்னா நீங்கள் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கும் மாவட்ட ரீதியாக நீங்கள் வந்து ஃபோட்டோ செஷன் கொடுத்துக்கிறீங்க அதே மாதிரி கண்டிப்பாக பெங்களூரில் உங்களுடைய தீவிர ரசிகருங்க பக்தருங்க இருக்கிறாங்க உங்களை மானசீக குருவாக எடுத்துங்கிற ரொம்ப பக்தருங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ ஸ்னாப் அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும் பெங்களூரில் இருக்கிற ரசிகருங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு போட்டோ அது ஒண்டி போதும் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது வேற எதுவே இல்லை உங்ககிட்ட போட்டோ கொடுக்க ஒரே ஒரு போட்டோ ஸ்னாப் போட்டோ கொடுங்க ஒரே ஒரு போட்டோ கேட்டுக்கிறோம் ஆமா ஆமா இந்த படம் ஒரு போட்டோ கொடுத்தலைவா மட்டும் போதும் ஓகே இந்த படம் இது வரைக்கும் உங்களை வந்து மாஸ் ஹீரோவா காமிச்சு கமர்ஷியல் பிக்சர்ல இந்த மாதிரி ஞானவேல வந்து நிஜமாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம் ஏன்னா ரசிகருங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதையும் கம்மி பண்ணல அதே மாதிரி மெசேஜ் எப்படி சொல்லணுமோ இந்த பிக்சர்ல ரொம்ப நல்லா சொல்லிக்கிறாரு ஞானவேலு 73 வயசு இந்த இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியில இது வரைக்கும் இந்த வயசுல இதுக்கு மேல எந்த ஹீரோவும் பண்ண முடியாது இதுக்கு மேல வரவே முடியாது அதுதான் தலைவர் 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 தான் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கே இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் எல்லா லாங்குவேஜ்களும் பார்த்துக்குவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னன்னாக்கா இதில் வந்து தலைவர் இந்த ஆன்லைனு சொல்லிட்டு எஜுகேஷன் ரொம்ப மோசமாக போயின்னு இருக்குது அதை பற்றி சொல்லிக்கிறாரு இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான படம் இது அதை யாரை வச்சு சொன்னால் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஞானவேல் சார் ரொம்ப 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 தேடி பிடிச்சி தலைவரை பிடிச்சிக்கிறாரு இது தலைவரை வச்சு சொன்னால் மட்டும்தான் எல்லார் மைண்டுக்கும் போவோன்ட்டு ஏன் எல்லார் மைண்டுக்கும் போவோன்னு சொன்னாக்கா எல்லா லாங்குவேஜுக்காரும் பார்க்குற படம் தலைவர் படம் மட்டும்தான் அது தலைவர் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும்ன்ட்டு தெரியும் இவ்வளோ நாள் அவர் ஸ்டைலு அவருக்குன்னு ஒரு தனி மோசு அவருக்குன்னு ஒரு தனி மாசு இதை தான் காமிச்சாரு ஆனால் அவரும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு அவர் ஏஜுக்கு தகுந்த மாதிரி படத்தை செலக்ட் பண்ணுறாரு இது எல்லாருக்கும் பிடிச்சிக்கொண்டு நாங்களும் நம்புகிறோம் மீடியாக்காரங்களும் நம்புகிறாங்க ரொம்ப நல்லா வந்துருக்குது படம் எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல் போயின்னு கேள்விப்பட்டோம் இதை வந்து நிறைய சேனல்காரங்களாம் வந்துட்டு
படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கிறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் கொடுத்த மெசேஜ் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் ஞானவேல் சார் யாரை வச்சா ரீச் ஆகும்னு தேர்ந்தெடுக்கணுமா, அதுதான் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட்டு. இது எல்லாருக்கும் பிடிச்சிக்குது, எல்லாரும் பாருங்கள் படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகுது, படம் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு எங்களோட ஆசீர்வாதம். எல்லாரும் எப்பவுமே தலைவருக்கு இருக்கும், ஆனால் தலைவா இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, இது எங்களுக்கு பழசு, எங்களுக்கு இது இது எங்களுக்கு பழசு. ஆனால் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரே ஒரு கோரிக்கை தான், உங்கள் நீங்கள் எப்பவுமே ஹெல்த்தியாக வெல்த்தியாக உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரே பண்ணுறோம். ஆனால் எங்களோட ஆசை நீங்கள் ஒன்றே ஒன்று நிறைவேற்றணும், ஒரே ஒரு நிறைவேற்றம் தலைவா. உங்களை கோரிக்கையாக கேட்குறோம், உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்குறோம் தலைவா. எங்கள் பெங்களூர் ரசிகருக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணுறோம், இந்த டீம்ன்ட்டு இல்லை அந்த டீம்ன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்ரீராம்புரம் பாருங்கள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறோம், பூர்ணிமா தேர் நல்லா பண்ணிக்கிறாங்க, சந்தியா தேர் நல்லா பண்ணிக்கிறாங்க, அவங்க ஊரசி தேட்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. இன் பெங்களூர் எல்லா ரசிகர்களும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தலைவா, எல்லாருக்கும் ஒரு போட்டோ தலைவா, ஒரே ஒரு போட்டோ தலைவா கேட்டுக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கோசரம் நிறைவேற்றி கொடுங்கன்ட்டு அந்த கடவுளையும் உங்களையும் நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.